ஸோ நம்ம இப்போ வந்து அருணீஸ்வரோட மம்மி கூட இருக்கோம். ஹர்ஷித் வந்து கான்சென்ட்ரேஷன் டியாவோட கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ண குழந்தை கூட இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கும். என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், ஹர்ஷித் கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு? 2-3 months மெயின்டெய்ன் பண்ற மாதிரி இருந்தது. அகாடமிக் சைடு உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தெரியும்? அகாடமிக் சைடுல நார்மலா ஃபர்ஸ்ட் ஆ வருவேன், இப்போ இன்னும் நல்லா படிச்சு மார்க்ஸ் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்றேன். ஸ்கோர் பண்றேன். ஓகே. உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கா? மேத்ஸ் பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்குது. இப்போ பிடிக்குது. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் வருமா? ஆ, நிறைய வரும். B1C1 வரமா மேம். அந்த இடத்துக்கே போயிட்டு இருந்தா அப்படியே. இப்போ வந்து A1 A2 னு வராங்க மேம் இப்போ. ஓகே. அந்த மாற்றம் இருக்கு. தாலி பாட்ல கூட நாங்க சேர்த்துல அவங்க அங்க அங்க கூட B1 ஒரு பேரண்ட் வந்து சொல்லிருக்காங்க, செஸ்ல வந்து அவங்க குழந்தை வந்து எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் போகுமா, ஆனா செஸ்ல வந்து அந்த கடைசி போர்ஷனை வந்து தப்பா பண்ணிடுவாங்களா, ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கே நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துலயுமே நல்லா கேப்சர், கிராஸ்பிங் பவர் அதிகமா இருக்கு. ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா டான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது அர்னேஷ்வர்தா கிளாஸ். அப்படியா? வாவ். எல்லா டீம் கூட மேம் அது நல்லாவே பண்றாங்க. ஹேண்ட் ரைட்டிங் பிஹேவியர்ல என்னென்ன மாற்றம் பாக்குறீங்க? இப்போ நல்ல ஒபீடியன்ட்டா இருக்கு. ஒபீடியன்ஸ். ஓகே. ஒருத்தர் கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த போல்ட்னஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஓகே, டிசிப்ளின்ல சொல்லுங்களா, ஒழுக்கத்துல என்னென்ன? எப்பவுமே டிசிப்ளினோட தான் இருப்பான். ஓகே. இப்போ ஓரளவுக்கு அதை விட பரவாயில்ல, அதை விட பெட்டரா அவங்க தெரியும், பெஸ்டா இருக்கு. சாப்பிடுறது நல்ல விஷயம், நல்லா சாப்பிட மாட்டா, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ். செலக்டிவா சாப்பிடுற, முதல்ல அப்படி எல்லாம் இல்ல. என்னென்னலாம் எடுத்து இப்ப சாப்பிட தோணுது? இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இது நிறைய பேரண்ட் என்னை வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற குழந்தைங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அவங்களுக்கு தெரியறதே அவங்க அதை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, படிப்பு ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கும். இப்போ குழந்தையோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.